பிடிச்சு வெளியிடப்பட்ட திரைப்படத்தை கண்டிக்கும் முகமாக சர்வதேச முஸ்லீம்களும் இதற்கு எதிராக நடத்துகின்ற இந்த அறப்போராட்டத்தில் ஒரு தொடராகவே இந்த போராட்டமும் இருக்கின்றது. இந்த உலகம் அநியாயம், அறியாமை, மோசமான பண்புகள் என்று நிறைந்து காணப்பட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்தார். இந்த உலகத்தில் அநீதியை ஒழித்து நீதியை நிலைநாட்டினார்கள். இந்த உலக மக்களிடத்தில் காணப்பட்ட மிருகத்தனங்களை நீக்கி மனித நேயத்தை இந்த உலகத்திலே அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஆனால் இப்படியான அன்பும் இணக்கமும் நிறைந்த இந்த உலகத்தையே மன்னித்த இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பௌத்தர்கள் என்று அனைத்து மக்களுக்காகவும் கண்ணீர் வடித்த ஒரு காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதை யூத இனம் தங்களுடைய தொழிலாக கொண்டு அந்த காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேதான் உக்ரைனை சேர்ந்த ஒரு யூதன் டேனிஷ் பத்திரிகை ஒன்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 2005 அதற்கு பிறகும் பல கார்ட்டூன்களை, கேலி சித்திரங்களை வரைந்து இழிவுபடுத்தியதை பார்க்கிறோம். அதே போன்று அதற்கு பிறகு பலஸ்தீனத்திலே கழுதைகளை கீறி அந்த கழுதைகளுக்கு முகம்மது என்று பெயரிட்டு இழிவுபடுத்தியதை பார்க்கிறோம். அந்த வகையிலேதான் சாம் பேசில் என்று சொல்லக்கூடிய ஒருவன் 2011 கோடை விடுமுறையிலே உட்கார்ந்து இந்த சாம் பேசில் என்பவன் அமெரிக்க இஸ்ரேலிய ஒரு யூதன். இவன் அவனுடைய கோடை விடுமுறையிலே உட்கார்ந்து இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், முஸ்லிம்களுடைய அப்பாவித்தனம் என்ற பெயரிலே ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த படம் 2 மணி நேரங்களை கொண்ட ஒரு படமாகும். 59 இந்த படத்திலே நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை தயாரிப்பதற்கு சுமார் $5 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த $500,000 100 யூதர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஒரு ட்ரையல் வெர்ஷன், அதாவது முன்னோட்டமாக ஒரு கிளிப் யூடியூபிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண் பித்தனாகவும், அதே போன்று அவர்களை ஒரு காமுகனாகவும், கொலை வெறியனாகவும், இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்று பேர் வழியாகவும் அதிலே சித்தரித்திருப்பதை பார்க்கிற போது இந்த உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் கொதித்தழுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனுடைய பெயர்வழியாகத்தான் லிபியாவிலே உள்ள முஸ்லிம்கள் அங்கிருந்த எம்பசடரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் உலக முஸ்லிம்கள் அனைவரும் தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருக்கு கூட ஒரு களங்கம் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் இந்த உலக முஸ்லிம்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தயவு செய்து இந்த உலகத்திலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு யூதன் ஒருவன் இழிவுபடுத்திக் கொண்டிருந்தான். அவனை இறந்த பின்னால் அடக்கம் செய்கிறார்கள். கபூர் அவனை வெளியே தூக்கி எறிந்து விடுகிறது. 2வது முறை வேறொரு இடத்திலே அடக்குகிறார்கள். 2வது முறையும் தூக்கி எறிந்தது. 3வது முறை அடக்கி பார்த்தார்கள். 3வது முறையும் கபூர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே தூக்கி எறிந்து விட்டது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த சாம் பேசில் என்பவனும் இவனுக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த இஸ்லாத்தை கருவறுப்பதற்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் அமெரிக்க தலைவர்களுக்கும் அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் கை வைக்கும் போது சஹாபாக்கள் எப்படி கருதினார்கள் என்றால், யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீவிரமாக விமர்சிக்கிறார்களோ
அவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்று சஹாபாக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். யுத்தங்களுக்கு செல்லும் போது யாரெல்லாம் ரசூலுல்லாவை கேவலமாக பேசுகிறார்களோ அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமெரிக்காவுக்குரிய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இந்த அமெரிக்கா அழியப் போகிறது, இந்த அமெரிக்காவின் தலைவிதி முடியப் போகிறது என்பதை இவ்வாறான நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அமெரிக்கா இஸ்ரேலிய இந்த யூதன் தாம் பேசில் கொலை செய்யப்பட வேண்டியவரும் இவருக்கு மரண தண்டனை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று மரண தண்டனை நீக்க வேண்டும் என்று இஸ்லாமிய நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தாம் பேசில் என்ற இந்த படத்தை தயாரித்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற இந்த படத்தை தயாரித்தவர் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த நாடுகள் வழங்காவிட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவனுடைய தண்டனை நம்முடைய கண் முன்னால் காட்டுவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இப்படியான அயோக்கியர்களுக்கு இப்படியான கீழ்த்தரமான வக்கிர புத்தி நிறைந்தவர்களுக்கு இடம் கொடுக்கிற அமெரிக்காவையும் ஒபாமா பராக்கையும் மிக வன்மையாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கண்டிக்கிறோம். யூடியூப் என்பது ஒரு நல்ல இணையதளம். இந்த இணையதளம் இவ்வாறான கேவலமான வேலைகளுக்கு இடம் கொடுக்கக் கூடாது. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்களிடத்திலே உடனடியாக யூடியூப் இணையதளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போதும் அகற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் அகற்றவில்லை. அதற்காக யூடியூப் இணையதள நிறுவனத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் உடனடியாக யூடியூப் இணையதளம் அவர்களுடைய இணையதளத்திலிருந்து இந்த கிளிப்புகள் அனைத்தையும் 15 நிமிடங்கள், 14 நிமிடங்கள், 3 நிமிடங்கள், 4 நிமிடங்கள் என்று பல நிமிடங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிற அத்தனை கிளிப்புகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உலக முஸ்லிம்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நாம் நேசிக்க வேண்டும். இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிற நேரத்திலே நம்முடைய வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் போது நிம்மதியாக நம்மால் வாழ முடிகிறது என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கவில்லை என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து சொன்னார்கள், ஒரு நிம்மி நம்முடைய நாட்டிலே வாழ்கின்ற ஒரு மாற்று மதத்தவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறான் என்று சொன்னபோது அவனிடத்திலே நாங்கள் வரியை அறவிடுவது ஜிஸ்யாவை எடுப்பது அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவதற்காக வேண்டியா, அவனை கண்டால் நான் வெட்டி விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே உணர்ச்சிவசமாக பேசினார்கள். அந்த உணர்ச்சி ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் வன்முறையை சொல்லவில்லை, பயங்கரவாதத்தை சொல்லவில்லை, எங்களுடைய உயிரை விட நேராக நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதரை எவன் கேவலமாக பேசினாலும் சரி, இந்த நாட்டில் உள்ளவனும் சரி, அமெரிக்காவில் உள்ளவனும் சரி, எந்த நாட்டில் உள்ளவனும் கேவலமாக பேசினால் எல்லா முஸ்லிம்களும் அதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு